ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா, ஆமென். தேவன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். ஏசாயா புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது, உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நன்மையினால் நன்மையானதை நமக்கு தருகிற தேவன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் நமக்கு கொடுக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நல்லதா பெஸ்டா நமக்கு கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவானதா அல்ல, அரைகுறையாய் அல்ல, திருப்தி. இன்றைக்கு நாம் எந்த ஒரு பொருளுக்கு அல்லது கடைகளுக்கு போனாலும், எந்த பொருளை நாம் தெரிந்தெடுக்க அதை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அதிலே நமக்கு ஒரு திருப்தி ஆகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், திருப்தி ஆக்குகிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான உணவுகளை ஆமென் சாப்பிட்டாலும், ஆமென், அது எல்லாமே நமக்கு திருப்தி ஆகிறது கிடையாது. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பசியாகும், கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம உடைகளை உடுத்துவதற்காக ஜவுளி கடைக்கு போனாலும், இன்னைக்கு எல்லாரும் போய் ஜவுளி எடுக்கிறதுக்கு போகும்போது பல, ஆமேன், கிட்டத்தட்ட கடையில் இருக்கிற அத்தனை ஆடைகளையும் எடுத்து போட்டாலும் அது நமக்கு திருப்தி ஆகாது. ஒன்றை விட ஒன்று பெஸ்டாக தெரியும், அதை தேடிக்கொண்டே இருப்போம். ஏதோ ஒன்றை 1000 துணிகளை எடுத்து போட்டாலும் 1000 ஏதோ ஒன்று அது பெஸ்டாக தெரியும். அதை உடுத்தி கொண்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அது இதை காட்டிலும் அதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் பாருங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். தேவன் நன்மையை கொடுக்கிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். உன் வாயில நல்ல, அதாவது ஒரு தாகம் எடுக்காம, நா வறண்டு போகாம, ஆமென், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு சுவையான, இனிப்பான, இனிமையான, ஆமென், நீ விரும்புகிறபடி உன் வாயை திருப்தியாக்குற, இதுக்கு மேல என்னால் ஒன்னையும் நான் ருசி பார்க்கிறதுக்கே இல்லை, இதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எது? அந்த நன்மையானதை நீ புசிக்கும் போது. இந்த உலகத்தில் இருக்கிற எதை புசிச்சாலும், ஆமேன், மருந்து சாப்பிட்டு அதை தின்ன, இதை தின்ன, அதை தின்ன, இது சேராது, இது தின்ன, அது சேராது. அல்லேலூயா. இந்த எத்தனையோ பேர் பல காரியங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையானதை புசிக்கும் போது கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. என்னங்க அது? உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கூடியது. கழுகு, ஆமேன், ஆமேன், வயது சென்று அதனுடைய ஒரு பருவம் இருக்கிறது. அதுல அதனுடைய இறகுகள், சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து, ஆமேன், அது எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு பின்பு, ஆமேன், மறுபடியும் அது காத்திருந்து அது பலனடைகிறது. பாருங்க, அதுக்கு போல
ஆமென். சோத்திர திரும்ப வாழ வயதாகிறது என்று சொல்லுகிறான். ஒருவேளை வியாதியின் பிடியினால ஆமென் இந்த கொரோனா காலகட்டங்களில் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாமே எனக்கு போச்சு, இனி என்கிட்ட புசிக்கிறதற்கோ வாழ்வதற்கோ ஒண்ணுமில்லை, ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம், இனி நான் தொழில் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது, தொழில் ஆரம்பித்த எல்லாம் நஷ்டத்துல முடிகிறது, ஆமே நஷ்டமா இருக்கிறேன், இனி நான் எதையும் நான் முன்னேறுவதற்கு நான் முன்னேறி செல்வதற்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஆமேன். சோத்திரம், எத்தனையோ பேர்த்துக்கு நான் வேலை கொடுத்தேன், இன்னைக்கு நான் வேலை இல்லாம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்றால், உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து உன்னை உயிர்ப்பித்து இந்த நாளில் உனக்கு பலன் தந்து உன்னை காத்தருளுவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமேன். உங்க எல்லாவற்றிலும் ஆமேன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி உன் வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் வாழ வயது போல ஆக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி ஆக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதையா? அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கே ஒரு திருப்பத்தை தருவீராக. வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போவதாக, ஆண்டவரே நல்ல சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவார்கள், நஷ்டப்பட்ட எதிலெல்லாம் நஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் லாபமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. தேவ பலன் கடந்து வருவதாக நமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி வார்த்தை சொன்ன வண்ணமாய் ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen.